ஸ்வீட்டோ காரமோ அது எஸ்விஎஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். ஹலோ முதலி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீண்ட நாட்களுக்கு முன்னாடி பாரி வேட்டையை பத்தி ஒரு வீடியோ பதிவு செய்யறேன்னு சொல்லியிருந்தேன். மாசம் ஒன்ன தாண்டிருச்சு, அதுக்கு இப்பதான் சரியான நேரம் கிடைச்சிருக்கு. முதல்ல பாரி வேட்டையை பத்தி பலரும் என் செல்போன்ல கூப்பிட்டு பகிர்ந்துகிட்டாங்க, அவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. சரி, இப்ப பாரம்பரிய மிக்க பாரி வேட்டையை பத்தி பார்ப்போம் வாங்க. ஊருக்குள்ள மொசலை அடிக்க அடிக்கடி வேட்டை நாயை கூட்டிக்கிட்டு போகும் வேட்டையும் பாரி வேட்டையும் ஒண்ணு இல்லை, அது வேற இது வேற அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வர்றேன். பாரி வேட்டை அப்படிங்கிறது தமிழகத்துல மட்டுமில்ல, இந்தியா முழுக்க வேறு வேறு பெயர்கள்ல வேறு வேறு மாதிரி கொண்டாடப்படுகிற ஒரு விஷயம். இது ஆன்மீக திருவிழா என்பதுல எந்த சந்தேகமும் இல்ல. பண்டைய பழக்க வழக்கங்கள் மரபுகளை நிலைநிறுத்தும் வகையில இந்தியாவில இருக்கிற கிராமப்புற மற்றும் பழங்குடியின மக்களால் வேட்டை திருவிழாக்கள் கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுது. பாரி வேட்டைங்கிறது ஒவ்வொரு வருடமும் ஒரு முறை நடைபெறும் தென்னிந்திய கோவில் திருவிழா அப்படிங்கிறத மனசுல பதிய வச்சுக்கோங்க. விலங்குகளை வேட்டையாடுவது மட்டுமே பாரி வேட்டையா அப்படிங்கிற கேள்விக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிற பதில் தான் உண்மையும் கூட. ஏன்னா மனிதர்களை போல தெய்வங்களும் பாரி வேட்டைக்கு போவதுண்டு. அது என்னன்னு இந்த வீடியோ கடைசியில சொல்றேன். முதல்ல மனுஷங்க கொண்டாடும் பாரி வேட்டையை பத்தி தெரிஞ்சுக்குவோம். பாரி வேட்டைக்கும் வேட்டை நாய்க்கும் நிச்சயமா ஒரு பழங்கால நெருக்கமான உறவு இருக்கு. அந்த காலத்துல இருந்தே காடுகள்ல வேட்டையாடும் போது நாய்களையும் கூடையே கூட்டிக்கிட்டு போவது வழக்கம். ஆனா இன்னைக்கு சொல்ற மாதிரி பாரி வேட்டைகள் அந்த காலத்துல நடக்கல. எளிமையா கிடைக்கக்கூடிய கல்லு, வேல்கம்பு, அம்பு, வளரி, கவட்டை இப்படிப்பட்ட ஆயுதங்களை வச்சுதான் விலங்குகள் பறவைகளை வேட்டையாடி இருக்காங்க. அப்படி வேட்டையாடும் போது கல்லையோ வேல்கம்பையோ அம்பையோ வச்சு தூரத்துல இருக்கிற விலங்குகளை தாக்கும் போது தாக்கப்பட்டு அடிபட்டாலோ இறந்துட்டாலோ வேகமா ஓடி போய் அதை வாயில கவ்வி கொண்டு வந்து கொடுக்கத்தான் வேட்டை நாய்களை பாரி வேட்டைக்கு அழைச்சுக்கிட்டு போனதா சொல்லப்படுது. அதாவது மனிதர்களே நேரடியாக வேட்டையாடுவது ஈடுபடுவதுதான் பாரி வேட்டை திருவிழா. இன்றைக்கும் பாரம்பரியம் மாறாது இப்படிப்பட்ட வேட்டையாடும் திருவிழாக்கள் இந்தியாவில நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. தமிழகத்தை பொறுத்தவரை அந்த காலத்துல மலையும் காடுகளையும் வசிப்பிடமாக கொண்ட பல சமூகத்தினர் பாரம்பரியமா இந்த பாரி வேட்டை திருவிழாவை ஆண்டுக்கு ஒரு முறை இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு வர்றாங்க. காடுகள் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்பட்டு சிறு சிறு கிராமங்களா உருமாற வழி வழிய பாரி வேட்டையை கொண்டாடும் சமூகத்தினர் தாங்கள் வசிக்கும் கிராமத்துல அதே முறைய பின்பற்றி விடாம பாரி வேட்டைய நடத்திக்கிட்டு வர்றாங்க. அதுதான் இன்னைக்கும் தமிழகம் முழுக்க பல்வேறு கிராமங்கள்ல பாரி வேட்டை திருவிழா நடத்தப்படுவதற்கான மூல காரணம். மனிதர்களால கொண்டாடப்படும் பாரி வேட்டை அந்தந்த சமூகத்தை பொறுத்து வேட்டையாடும் முறைகள் வழிபடும் தெய்வங்கள்ல நிச்சயமா மாறுபாடு இருக்கு. சரி, இந்த பாரி வேட்டை எதுக்கு யாருக்கு அப்படின்னா, மக்கள் வசிக்கும் கிராமங்களை காவ காத்து வரும் ஊர் காவல் தெய்வங்கள் மற்றும் குல தெய்வங்களுக்காக ஆண்டுதோறும் ஒரு நாள் காட்டு விலங்குகளை வேட்டையாடி அந்த சாமிக்கு படையலிட்டு கரிய எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து சமைச்சு சாப்பிடும் வழக்கத்தை சில சமூகத்தினர் தொடர்ச்சியா செஞ்சுட்டு வர்றாங்க. குறிப்பா பாரி வேட்டைங்கிறது முனியாண்டி, கருப்பசாமி, ஐயனார், பாண்டிச்சாமி, சுடலமாட, காளி அப்படிங்கிற கிராமத்து காவல் தெய்வங்கள் மற்றும் அந்த ஊர் குல தெய்வங்களுக்காக ஆண்டுக்கு ஒரு நாள் பாரி வேட்டை செய்து வருவதாக சொல்லப்படுது. முக்கியமா கிராமங்கள்ல இருக்கக்கூடிய துஷ்ட சக்திய விரட்டுறதே பாரி வேட்டையாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த பாரி வேட்டை விளையாட்டு சில கிராமத்துல சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும், சில கிராமத்துல ஆடி மாசம் 2ஆம் தேதியும், சில கிராமங்கள்ல சிவராத்திரிக்கு முன்னாடியும் நடக்குது. இதத்தான் சில இடங்கள்ல முயல் வேட்டைன்னு சொல்றாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை சுற்றி உள்ள 68 ஊர்கள் ஒன்னா சேர்ந்து ஆடி 2ஆம் தேதி பாரி வேட்டை திருவிழா நிகழ்ச்சிய இன்றைக்கு வரைக்கும் நடத்திட்டு வர்றாங்க. இதுல என்ன கூடுதல் விசேஷம்னா, ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு சாமிய குலதெய்வமா வழிபட்டு வர்றாங்க. பாரி வேட்டை நடக்கிற அந்த ஒரு நாள் ஆட்டம் பாட்டம்னு அந்த ஊரே வேற லெவல்ல இருக்கும். அப்படி 68 கிராமத்தினரும் ஒரே நாள்ல காலையில வேட்டைக்கு போகி வேட்டையாடி அன்னைக்கு சாயந்தரம் ஊருக்குள்ள திரும்பி வரும்போது காவடி கட்டி மாலை போட்டு ஆழத்தை எடுத்து ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என எல்லாருமே ஒன்னா ஆடி பாடி சந்தோஷமா சாமி கும்பிடுவாங்க. வேட்டையாடி கிடைச்ச விலங்குகளை ஊர்
ஊர் பொதுவில ஏலம் விடுவாங்க, அதை வாங்கி வீட்டுல சமைச்சு சாப்பிடுறது ஐதீகம். இது இன்னைக்கும் வழி வழியா மரபு மாறாம நடந்துகிட்டு வர்ற பாரம்பரியமான திருவிழா. இப்படி சுத்து வட்டாரம் 65 ஊர்லயும் நடக்கிற பாரி வேட்டையில சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது. சில ஊர்ல வேட்டையாடி வந்த விலங்குகளை ஒன்னா கறிய குமிச்சு அதை பங்கு போட்டு வேட்டையாடின எல்லா வீட்டுக்கும் கொடுக்குறாங்க. கொரோனாவால கடந்த 2 வருஷமா இந்த திருவிழா நடக்கல. இந்த வருஷம் காவல்துறை வனத்துறை அதிகாரிகள் பர்மிஷனோட பிரம்மாண்டமா நடத்தணும், அடுத்த வருஷம் நீங்களும் கட்டாயம் வாங்க அப்படின்னு டி கல்லுப்பட்டியை சேர்ந்த ஐயனார் ஆனந்த் ஆகிய 2 பேரும் 68 கிராமமும் ஒன்னா சேர்ந்து நடத்தின திருவிழாவை பத்தி சொன்ன விஷயம் நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசைய எனக்கு தூண்டி விட்டுச்சுன்னு சொல்லலாம். இன்னும் சில கிராமங்கள்ல விலங்குகளை வேட்டையாடாம ஊருக்கு வெளியே இருக்கும் சுடுகாட்டுக்கு நள்ளிரவுல சாமி வேஷம் விட்டு ஆடுபவர்கள் மட்டும் தனியா ஓடி போய் வானத்துல சோத்து உருண்டையும் முட்டையும் எரிஞ்சிட்டு திரும்பி பார்க்காம வரும் விழாவையும் பாரி வேட்டைன்னு சொல்வதாக சொல்றாங்க. இப்படி செய்யறதால கிராமத்தை பிடிச்சிருக்கும் துஷ்ட சக்திகள் விலகுவதாகவும் அவங்க நம்புறாங்க. இப்படித்தான் பாரி வேட்டை கிராமத்துக்கு கிராமம் வேறுபட்டு நடக்குது. குலசாமிக்கும் காவல் தெய்வத்துக்கும் தங்கள் கிராமம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் வருஷம் வருஷம் தெய்வ பக்தியோட தமிழகத்துல பல்வேறு பகுதியில பாரி வேட்டை நடத்தப்படுது. டீ கள்ளிப்பட்டியில எப்படி நடக்குதோ அதே போல மதுரை, திருச்சி, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, சிவகங்கை, கோவை, பொள்ளாச்சி இப்படி தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல மிக பிரம்மாண்டமா அவங்கவுங்க ஊர் வழக்கப்படி நடத்திக்கிட்டு வர்றாங்க. சரி, வீடியோ முழுக்க வேட்டை நாய்களை காமிச்சிட்டு அதை பத்தி சொல்லலைன்னா என்ன? நான் ஏற்கனவே சொன்னது போல மனுஷங்க நேரடியா வேட்டையாடின காலம் கொஞ்சம் கொஞ்சமா மாற துவங்கிருச்சு. வேல்கம்பு போன்ற ஆயுதங்கள் வச்சுக்க அரசு தடை விதிச்ச காரணத்தால பாரி வேட்டைக்கு வேட்டை நாய்களை பயன்படுத்தும் வழக்கம் உருவாயிச்சு. இதுக்காக கண்ணி சிப்பிப்பாருன்னு சொல்லக்கூடிய வேட்டை நாய்கள் தான் அதிகம் இந்த வேட்டைக்கு பயன்படுத்தினாங்க. இந்த இடத்துல முக்கியமான விஷயம் ஒன்னு சொல்லியே ஆகணும். கண்ணி சிப்பிப்பார அப்படின்னு சொல்லப்படும் வேட்டை நாய்கள் தமிழ்நாட்டு நாய்கள் இனங்கள் இல்ல அப்படிங்கிற விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு இந்திய இன நாய். உங்ககிட்ட யாராவது கண்ணி சிப்பிப்பார தமிழ்நாட்டு நாய்னு சொன்னா நம்பாதீங்க. இந்த நாய்கள் வேட்டையாடுவதில் கில்லாடிகள் தான். அப்படி வேட்டையாடும் நாய்களுக்கு ஏன் அரசு தடை போட்டாங்க அப்படின்னா, ரிசர்வ் ஏரியா அதாவது விலங்குகள் சுதந்திரமா இருக்க மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத காட்டு பகுதியில வேட்டை ஆடுவதற்கு அரசு தடை விதிச்சிருக்காங்க. ஏன்னா வேட்டை என்ற பெயர்ல சிலர் எக்கச்சக்கமான வன விலங்குகளையும் பறவைகளையும் கண்மூடித்தனமா வேட்டையாடுவதை தடுக்கத்தான் இந்த சட்டம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வேட்டை தொடர்ந்தா நிச்சயமா முயல், காட்டுப்பூனை போன்ற இனங்கள் அழிஞ்சு அரிய வகை உயிரின பட்டியல சேர்ந்துடும். ஏற்கனவே காடுகள் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்பட்டு வீடுகளா மாறிக்கிட்டு வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில காட்டு விலங்குகள் சுதந்திரமா வாழவும் அதோட இனப்பெருக்கத்தை அதிகரிக்கவும் அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம்தான் மலையும் மலை சார்ந்த காட்டுப்பகுதியும். இந்த மாதிரி இடத்துல வேட்டைக்குத்தான் அரசு தடை விதிச்சிருக்காங்க. அந்த வகையில தான் அரிய உயிரின பட்டியலில் இருக்கும் முயல் வேட்டைக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் தேர் கள்ளுப்பட்டி போன்ற பல இடங்களில் காவல்துறை வனத்துறை சம்மதத்தோடு இன்னைக்கும் வேட்டை நாய்களுடன் பாரி வேட்டை திருவிழா சிறப்பா நடப்பதையும் நாம புரிஞ்சுக்கணும். மனுஷங்க போல தெய்வங்களும் பாரி வேட்டை நடத்துதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன், அதை பத்தி இப்ப பார்ப்போம். 9 நாள் நடைபெறும் நவராத்திரி விழாவில் விஜயதசமி அன்னைக்கு சிவாலயம், ராமர் கோயில், சில பெண் தெய்வங்கள் கோயில்ல குதிரை வாகனத்துல வளம் வந்து பாரி வேட்டை திருவிழா நடப்பது பழக்கம். இது எதுக்குன்னா தெய்வங்கள் அசுரனை அழிக்கும் நிகழ்வைத்தான் பாரி வேட்டைன்னு சொல்றாங்க. அதாவது ராமாயணத்துல ராவணனை அழிப்பதற்கும் மகாபாரதத்துல கௌரவர்களை அழிப்பதற்கும் ஆயுதங்கள் வழங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் தான் விஜயதசமி. அதனாலதான் அன்னைக்கு விஷ்ணு மற்றும் சிவ ஆலயங்கள்ல தங்க குதிரையில வளம் வந்து பாரி வேட்டை நடத்தப்படுது. இதுல சில தெய்வங்கள் அம்பு போடு நிகழ்வும் நடத்தப்படுவது உண்டு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பக்தர்களை பிடித்திருக்கும் துஷ்ட சக்திகள், பாவங்கள், தோஷங்கள் என எல்லாவற்றையும் எதிர்க்கும் விதமாக பக்தர்கள் மீது அம்பால் அம்பு விடும் திருவிழா கொண்டாடப்படுது. இதுதான் தெய்வங்கள் குதிரையில நடத்தும் பாரி வேட்டை. இந்த பாரி வேட்டை திருவிழாவும் ஊருக்கு ஊரு வழிபடும் முறையும் திருவிழா கொண்டாட்டமும் சமூகத்துக்கு ஏற்ப மாறுபடும். இதை தாண்டி வடக்கு பக்கம் போனா குதிரையில மனிதர்கள் பாரி வேட்டையாடும் திருவிழா இன்னைக்கும் நடப்பதை நாம நேரில் பார்க்கலாம். இப்படி பாரி வேட்டை வேறு வேறு வடிவத்துல இந்தியா முழுக்க திருவிழாவா கொண்டாடப்படுது. விலங்குகளை வேட்டையாடி தங்களோட குல தெய்வங்கள் காவல் தெய்வங்களை வழிபடுவதும் அசுரர்கள் துஷ்ட சக்திகளை அழிக்கிறது அப்படின்னு காலம் காலமா ஒவ்வொரு சமூகமும் அவங்கவுங்க வழிபாட்டு முறைக்கு ஏற்ப ஆண்டுக்கு ஒரு முறை
கொண்டாடிட்டு வர்றாங்க. இந்த கொண்டாட்டம் திருவிழா பல சமூகத்தை ஒன்னா இணைக்கிது. வேறுபாடு இல்லாம எல்லாரும் ஒண்ணு கூடும் இடமா இந்த பாரிவேட்ட உருவாக்கும் முறைய நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி இருப்பது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கறத நினைச்சா மனசு முழுக்க வருஷம் ஒரு முறை நடத்தப்படும் பாரிவேட்டைக்காக காத்திருக்கு. இந்த வீடியோவுல ஓரளவுக்கு பாரிவேட்டையை பத்தி சொல்லி இருக்கிறதா நான் நம்புறேன். இனி வாய்ப்பு கிடைக்கும் போது பாரிவேட்டை நடக்கும் கிராமங்களுக்கு நேரடியா சென்று வீடியோ பதிவு செஞ்சா இன்னும் சுவாரஸ்யமான பல தகவல்கள் கொண்டாடும் முறைகள் நமக்கு நிறைய கிடைக்கும். அதுக்கான முயற்சியை கட்டாயம் எடுக்கிறேன். முக்கியமா இந்த வீடியோவை குறித்து கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹலோ மை ரமேஷ். நன்றி, வணக்கம்.